Hi everyone, welcome to my channel Mom of Ryan. இந்தியாவில் பளுத்தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு நிகராக நிறைய பெண்களும் சாதிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் கர்ணமல்லேஸ்வரி, குஞ்சராணி, மீராபாய் சானு இவங்கெல்லாம் நேஷனல் லெவல், காமன்வெல்த், ஒலிம்பிக் மாதிரியான போட்டிகளை ஜெயிச்சு நிறைய பதக்கங்களை வாங்கி இந்தியாவை அலங்கரிச்சிருக்காங்க. வெயிட் லிஃப்டிங் மூலமாக நம்ம நாட்டை பெரிய லெவலில் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்துட்டுருக்கிற ஒலிம்பிக் போட்டியில் சில்வர் மெடலை ஜெயிச்ச மீராபாய் சானவர்களுக்கு உறுதுணையாகவும் நல்ல வழிகாட்டியும் இருந்திருக்காங்க மல்லேஸ்வரியும் குஞ்சராணி அவர்களும். இதில் கர்ணமல்லேஸ்வரி அவர்கள் 2000 ஆஸ்திரேலியா நடந்த ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வின் பண்ணாங்க. இவங்க தான் இந்தியால இருந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கின முதல் பெண்மணி. மொத்தமா 240 கிலோ வரைக்கும் தூக்கி அடுத்த கட்டமா வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது தவறவிட்டதனால கோல்டு மெடல் மிஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இந்த வின்னிங்க அப்புறமா 20 வருஷமா ஒரு மெடல் கூட இந்தியாவுக்கு வெயிட் லிஃப்டிங்ல ஒலிம்பிக் கேம்ல எந்த பொண்ணுக்கும் கிடைக்கல. ஒலிம்பிக்ல கோல்டு மெடல மிஸ் பண்ணாலும் 2 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், இன்டர்நேஷனல் லெவல்ல 11 கோல்டு மெடலோடு சேர்த்து மொத்தம் 29 மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்கள ஹானர் பண்றதுக்காக ராஜீவ்காந்தி கெல் ரத்ன அவார்ட், அர்ஜுன அவார்ட், பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் மீராபாய் சானவங்க தான் ஒலிம்பிக்ல இந்தியாவோட பதக்க கணக்கு தொடங்கி வச்சு ரொம்பவே சிறப்படைய செஞ்சாங்க. மணிப்பூரை சேர்ந்த மீராபாய் ஃபார்மர் இன்டர்நேஷனல் பிளேயரான அனிதா சானு ரன் பண்ணிட்டு இருந்த ட்ரைனிங் சென்டர்ல தான் ஆரம்ப காலத்துல பயிற்சி எடுத்திருக்காங்க. இவங்களோட இன்னொரு இன்ஸ்பிரேஷனான குஞ்சராணி தேவி ஒரு கோச்சா தான் ஒலிம்பிக்ல மிஸ் பண்ண மெடல தன் ஸ்டூடெண்ட் வாங்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க. இவங்களும் ஒலிம்பிக் மெடல மிஸ் பண்ணியிருந்தாலும் 7 முறை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஏசியன் கேம்ஸ் மாதிரியான பல போட்டியில 50 மேல மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கும் விளையாட்டு துறை சார்ந்த உயரிய விருதுகள் கிடைச்சிருக்கு. இப்படி தனக்கு முன்னாடி பல டேலண்டடான ஆட்களை பார்த்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு எல்லாரோட ஆசையும் நிறைவேற்ற மாதிரி மொத்தம் 202 கிலோ வரைக்கும் லிஃப்ட் பண்ணி மீராபாய் மெடல் வின் பண்ணாங்க. இவங்க சின்னதுல இருந்து ட்ரைனிங் போகும் போதெல்லாம் இவங்களுக்கு நிறைய புரோட்டீன் ஃபுட் வேணும்னு ட்ரைனர் சொல்லும் போதும் விளையாட்டு சார்ந்த எந்த செலவா இருந்தாலும் அதை சமாளிக்க பெற்றவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. 2016 ஒலிம்பிக்ல மெடலை தவற விட்டு ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதுல இருந்து மீண்டு வந்து 5 வருஷமா கடுமையான பயிற்சி வீட்டுக்கு கூட போகாம பல சாக்ரிஃபைசஸ் தாண்டிதான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. இப்படி வெயிட் லிப்டிங்ல டாப்ல இருந்த கவிதா தேவி, சக்கீனா காத்துன், பூனம் யாதவ், சுவாதி சிங், சந்தோஷி, சஞ்சிதா இவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் சேரணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கும் ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கிற பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரியான வீர பெண்மணிகள். ஒவ்வொரு டைம் இவங்க வெயிட் லிப்ட் பண்ணும் போதும் எவ்வளவு பெயின் இருந்தாலும் அதை பொருட்படுத்ததுக்கு காரணம் பெயின் நிரந்தரம் இல்ல, அது கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா ஜெயிச்சு கிடைக்கிற பிரைட் நிரந்தரமானது, அது நம்ம நாட்டுக்கு ரொம்பவே பெருமையானது. இதை மனசுல வச்சுதான் போட்டிகளை கலக்கிறாங்க. அப்படி இவங்க ஹார்ட் ஒர்க்னால கிடைச்சு இந்தியாவை அலங்கரிச்ச மெடல்ஸோட பெருமை இவங்களுக்கு எப்பவும் உண்டு. இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் இன்ஸ்பைரிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பாய்.